பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் அணியில் இருந்து தேர்தலை சந்தித்து வருகின்றன. அதிமுக தன் கூட்டணி கட்சிகளில் பாமகவுக்கு 23 இடங்களும் பாஜகவுக்கு 20 தொகுதிகளும் ஒதுக்கியுள்ளது. தேமுதிக தமாக ஆகிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகளும் மதிமுகவுக்கு 6 தொகுதிகளும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு 3 தொகுதிகளும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 தொகுதிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு தொகுதிகள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் விரைவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டு கூட்டணிகளும் விரைவில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ள 6 தொகுதிகளில் வேட்பாளர்களாக யார் யார் போட்டியிடுவார்கள் என்பது குறித்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகி உள்ளது. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 4 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என்று தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி செய்யூர் தனித்தொகுதி, பனையூர் பாபு இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக பிரிவு முதன்மை செயலாளராக பதவி வகித்துள்ளார். இவரே செய்யூர் தொகுதியில் போட்டியிட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. காட்டுமன்னார் கோவில் தனித்தொகுதி சிந்தனை செல்வன் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. வானூர் தனித்தொகுதி எழில் கரோலின் வழக்கறிஞரான இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் வானூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. திட்டக்குடி தனித்தொகுதி பார்வேந்தன் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உளுந்தூர்பேட்டை முகமது யூசுப் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொருளாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மயிலம் பாலாஜி இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மயிலம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.